ஹாய் ஹலோ வணக்கம், நான் அபிராமி ஆனந்தன். ஏப்ரல் 20, 1994 அன்னைக்கு மௌரோ பிராஸ்பரி அப்படிங்கிற 39 வயதான முன்னாள் இத்தாலியன் போலீஸ் ஆஃபீஸரை மொரோக்கோ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சகாரா டெசர்ட்ல இருந்து உயிருக்கு போராடுற நிலமையில தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. இவரை செக் பண்ண டாக்டர் இவருடைய உடம்புல தண்ணீர் அப்படிங்கிற ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இவர் உயிர் பிழைக்கணும்னா 16 லிட்டர் ஆஃப் குளுக்கோஸ் ஏற்ற வேண்டியது இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லிவர் அப்படிங்கிற ஒன்று வேலை செய்யலை, கிட்னி அப்படிங்கிறது ஒன்று சுத்தமாகவே வேலை செய்யலைன்னு சொல்கிறாங்க. இவருடைய மொத்த வெயிட்லேருந்து கிட்டத்தட்ட 16 கிலோ வெயிட் குறைக்கப்பட்டு வெறும் 45 கிலோ தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மௌரோ பிராஸ்பரி இத்தாலி விளையாட்டை சேர்ந்த இவர் எதுக்காக சகாரா டெசர்ட்க்கு போனார், அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்தது, எப்படி அவர் மீட்கப்பட்டார், அதை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு சர்வைவல் ஸ்டோரி மட்டும் கிடையாது, இந்த சர்வைவல் ஸ்டோரி நமக்கெல்லாம் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னை ரொம்பவே ஊக்கப்படுத்தும், புது புது வீடியோவை போட வைக்கும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மௌரோ பிராஸ்பரி இத்தாலி நாட்டை சேர்ந்த முன்னாள் போலீஸ் ஆஃபீஸர். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பார்ட் டைமா ஒலிம்பிக் மாரத்தான் இந்த மாதிரியான போட்டிகளில் கலந்துக்கிறது ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப ஆர்வம்னு சொல்லலாம். அட்வென்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படி இருக்கும்போது இவருடைய ஃப்ரெண்டான ஒருத்தர் மாரத்தான் டெஸ்ட் டேபிள் அப்படிங்கிற ஒரு போட்டி மொராக்கால நடக்கிறதா இவர்கிட்ட சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு போட்டியில் கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. இந்த மாரத்தான் டெஸ்ட் டேபிள் அப்படிங்கிற போட்டி மற்ற மாரத்தான் போட்டி மாதிரி சாதாரண ரோட்லேயோ இல்லை ஒரு மலைகள்லேயோ ஓடக்கூடிய ஒரு போட்டி கிடையாது, சகாரா டெசர்ட்ல ஓடணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு போட்டிக்கு தயாராகிறாரு. கிட்டத்தட்ட 1 மாதமா இதற்கான பயிற்சிகள்லாம் எடுத்துட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு மட்டும் 45 கிலோமீட்டர் ஓடுவார்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இந்த போட்டி எவ்வளோ கடுமையாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோட்டலாக 255 கிலோமீட்டரை கவர் பண்ணணும் வெறும் 7 நாளுக்குள்ள. இதில் யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் வின்னர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னா எதையுமே அந்த ஒரு நிறுவனம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, அவங்கவுங்களாம் ஓனாக தான் எடுத்துகிட்டு வரணும். அவங்க எடுத்துகிட்டு வரக்கூடிய இந்த பேக் பேக்கில் என்னென்ன இருக்கும்னா, 6-7 நாளுக்கு தேவையான உணவுகள், காம்பஸ்ஸு, மேப்பு, போர்ட்டபிள் ஸ்டவ்வு, ஸ்லீப்பிங் பேக்கு, அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி கிட்டு, இது எல்லாமே அந்த பேக் பேக்கில் அவங்கவுங்களாம் ஓனாக எடுத்துகிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் கிட்டத்தட்ட 80 பார்ட்டிசிபேட் கலந்துக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ கடுமையான இந்த போட்டிக்காக கிட்டத்தட்ட 1 நாளைக்கு மட்டும் 45 கிலோமீட்டர் அவர் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் உணவுகள் இல்லாமல் ரொம்ப நேரம் சர்வீவ் ஆகிறதுக்கான ப்ராக்டிஸையும் எடுத்திருக்காரு. இவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்த இவர் கரெக்டாக April 10, 1994 அன்னைக்கு இந்த மாரத்தான் டெஸ்ட் டேபிள் போட்டிக்கு கிளம்புறாரு. அவர் கூடயே அவருடைய ஃப்ரெண்டும் இந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க. இவங்க கலந்துக்கக்கூடிய இந்த சகாரா டெசர்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு இடம். இதில் வழிமாறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மேப்பு, காம்பஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. அதில் அந்த குறியீடுகளை வச்சு எப்படி இவங்க போக வேண்டிய இடத்த கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த போட்டி துவங்குறதுக்கு முன்னாடியே ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இவ்வளோ கடுமையான போட்டி ஆரம்பமாகுது. ஆனால் இவங்களுக்கு தேவையான தண்ணீர் அப்படிங்கிற ஒன்று ஒவ்வொரு செக் பாயிண்ட், அதாவது ஒரு 17 கிலோமீட்டர் தாண்டதுக்கப்புறம் ஒரு செக் பாயிண்ட் வரும், அங்கே 2 லிட்டர் தண்ணீர் கொடுப்பாங்க. ஸோ இந்த தண்ணீரை வச்சு தான் அடுத்த செக் பாயிண்ட் வரைக்கும் அவங்க போகணும். ஏன்னா சகாரா டெசர்ட்ல தண்ணீர் அப்படிங்கிற ஒன்று அவ்வளோ ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்று கிடையாது. ஸோ இப்போ போட்டி துவங்குது. போட்டி துவங்கி 3வது நாள் அப்போ பார்த்தீங்கன்னா மௌரோ பிராஸ்பரியும் அவருடைய ஃப்ரெண்டும் 7வது இடத்துல இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் 4வது நாள் பார்த்தீங்கன்னா மௌரோ பிராஸ்பரி 4வது பிளேஸுக்கு முன்னேறிடுறாரு. இப்போ அவருடைய கெட்ட நேரமான தெரியல கரெக்டாக புழுதி புயல், அதாவது மண் புயல் அடிக்க ஆரம்பிச்சுது. இந்த புயல் கிட்டத்தட்ட 8 மணி நேரமாக அடிக்குது. அதனால அடுத்த பார்ட்டிசிபெண்ட்டை இவரால் பார்க்கவே முடியல. ஸோ ஃபுல்லாக கண்ணை மறைச்சிருந்து புழுதியிலே இருந்துட்டுருக்காரு. இந்த புழுதி புயல் இவரை எங்கேயோ கொண்டு போய் தள்ளிடுது. இந்த சகாரா டெசர்ட்ல தான் எங்கே இருக்கோன்னு கூட அவருக்கு தெரியல. ஸோ ஓரமாக ஒரு இடத்துல போய் உட்காந்துடுறாரு. காரணம் என்னன்னா அன்றைக்கு நைட் ஆகிடுது. ஸோ இதுக்கு மேலே எந்திரிச்சு நம்மளால் ஓட முடியாது, இங்கேயே தூங்கிட்டு காலைல எந்திரிச்சு நம்ம போட்டியில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஓரமாக படுத்துடுறாரு. கரெக்டாக காலைல எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா அந்த பார்ட்டிசிபெண்ட் யாருமே அவருடைய தெரியல. சரி, எந்திரிச்சு நம்ம நடந்து போகலாம்னு கிட்டத்தட்ட 4 மணி நேரமா நடந்து போறாரு. அப்பையும் அவரால் வழியை கண்டுபிடிக்க முடியல. அப்ப காம்பஸ் மேப்பு இதெல்லாம் வச்சு செக் பண்ணி பாக்குறாரு. அதுல காட்டுற குறியீடுகள் எதுவுமே அவர் போட்டியில கலந்துக்கக்கூடிய இடத்தை காட்டுற மாதிரி இல்லை. ஸோ ரொம்பவே குழம்பி போறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட நடக்க ஆரம்பித்தவர் ஓடவும் ஆரம்பிக்கிறாரு. 4 மணி நேரமாக நடந்து வந்தவர் இதுக்கு மேலே நடந்துகிட்டே இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு வேகமாக ஓடவும் ஆரம்பிக்கிறாரு. 2 மணி நேரம் ஆயிடுது. அப்பவும் அவரால் இந்த பார்ட்டிசிபெண்ட் யாரையுமே பார்க்க முடியல.
ஸோ இதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்கிறது என்னமோ ஒரு லிட்டர் தண்ணி மட்டும் தான். இந்த தண்ணியை மட்டும் வச்சு தான் நம்ம இதுக்கப்புறம் அடுத்த செக் பாயிண்ட் கண்டுபிடிச்சி அங்கே போகிற வரைக்கும் நம்ம சர்வீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை ரொம்ப பத்திரமாக வச்சுருக்காரு. இரண்டு நாட்கள் இப்படியே அவருக்கு போகுது. கரெக்டாக மூணாவது நாள் ஆகுது. அப்போ தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் அவருடைய கண்ணுக்கு தெரியுது. அப்பாடா ஒரு பில்டிங் தெரியுது, யாராவது இருப்பாங்க, நம்ம உதவிக்கு போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பில்டிங்கு போய் பார்க்குறாரு. அது பழைய காலத்து இஸ்லாமிக் கோவில்னு தெரியுது. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் யாருமே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காச்சும் ஆகுமே, டிலல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டும் எடுக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட இருந்த ஒரு லிட்டர் தண்ணியும் காலி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவர் குடிக்கணும், தண்ணி குடிக்கணும், தாகத்துக்கு என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக அவருடைய யூரினியை பிடிச்சி குடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக அவர் கொண்டு வந்த அந்த உணவுகளை சூடுபடுத்தி அந்த உணவுகளை சமைக்கிறதுக்கு இவருடைய யூரினியை பயன்படுத்தி சமைக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த உணவுகளை சாப்பிடவும் செய்கிறாரு. இப்போ அவருடைய பேக்பேக்கில் இருக்கிறது என்னமோ எமர்ஜென்சி கிட்டும் அவங்களுடைய நாட்டு கொடியும் மட்டும்தான். ஸோ இந்த நாட்டு கொடியை அந்த பில்டிங் மேலே நட்டு வச்சோம்னா மேலே போகிற ஹெலிகாப்டரோ ஏரோப்ளைனோ பார்த்தா நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் மேலே ஏறி அந்த நாட்டு கொடியை, இத்தாலி நாட்டு கொடியை நட்டு வைக்கிறாரு. அப்போ அந்த பில்டிங்கு மேலே பார்த்தீங்கன்னா வவ்வால்கள் கூடு கட்டியிருக்கிறத பார்க்குறாரு. ஸோ அவர்கிட்ட உணவு ஆல்ரெடி தீர்ந்துருச்சு, தண்ணீரும் கிடையாது. இந்த வவ்வாலுடைய ரத்தத்தையே குடிக்கவும் செய்கிறாரு, அந்த வவ்வாலை சமைச்சு சாப்பிடவும் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பாம்புகளையும் சாப்பிட செய்யறாரு. இப்ப ஆறாவது நாள் ஆகுது. அன்னைக்கு அவர் தங்கியிருக்க இடத்தை தாண்டி ஹெலிகாப்டர் ஒன்று கிராஸ் பண்ணி போகுது. ஆனா அவர் நட்டு வச்சிருக்க அந்த கொடியை கவனிக்காமே அது போயிடுது. சோ ஒரு ஹெலிகாப்டரை அவர் மிஸ் பண்ணிட்டாரு. இப்ப ஏழாவது நாள் வருது. இப்ப தூரத்துல ஒரு விமானம் வரதை அவர் கவனிக்கிறாரு, அதனுடைய சத்தம் வரதை அவர் கவனிக்கிறாரு. சோ இந்த தடவை இந்த விமானத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டெசர்ட்ல எஸ்ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பேக்பேக்கில் இருக்கக்கூடிய எமர்ஜென்சி கிட்டையும் யூஸ் பண்ணுறாரு. அதாவது அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டார்ச் லைட் மாதிரி ஒன்று இருக்கும், அதை பிரித்து எரிய விட்டோம்னா அதில் தூரத்தில் கொஞ்சம் புகை மாதிரி வரும். ஸோ அந்த புகையை பார்த்து ஃப்ளைட்டோ அது மேலே போகிற ஹெலிகாப்டரோ ஸ்டாப் ஆகும்னு சொல்லிட்டு இதையும் முயற்சி பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அந்த ஃப்ளைட்டும் இந்த புகையை பார்த்தோம் இல்லை லெட்டரை பார்த்தோம் நிற்கவே இல்லை. இப்போ ரெண்டாவது தடவை இந்த ஒரு ஃப்ளைட்டையும் அவர் மிஸ் பண்ணிடுறாரு. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் உயிரோடு இருக்க முடியாது, நம்ம சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராரு. என்ன காரணம் அப்படின்னா ஏழு நாள் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எப்படி இருந்தாலும் நம்ம செத்து தான் போவோம், அதுக்கு நம்மளே சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு. இந்த சூசைடுக்கு இன்னொரு ஒரு காரணமும் இருக்குது. என்ன அப்படின்னா இத்தாலி நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் காணாமல் போயிட்டாங்கன்னா அவங்க காணாமல் போய் 10 வருஷம் ஆனாதான் அவங்களுடைய ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னா கவர்மெண்ட் சம்மந்தமான பணங்கள் கிடைக்கும். ஸோ அது கிடைக்கணும்னா நம்ம இறந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சீக்கிரமாக அவங்களுக்கு தெரிய வரணும், அதுக்காக நம்ம சீக்கிரமாகவே சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவருடைய கை நரம்பை அறுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி ரத்தத்தாலேயே ஒரு மெசேஜ் மாதிரி எழுதி வச்சிடறாரு ஃபேமிலிக்கு, இந்த மாதிரி நான் அவங்கள மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் எழுதி வச்சுட்டு அவருடைய கை நரம்பையும் அறுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவர் போய் படுத்துடுறாரு. எப்படி இருந்தாலும் நம்ம இறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பில்டிங்குள்ளே போய் படுத்துடுறாரு. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் எதிரிச்சு பார்த்தா அவர் உயிரோட தான் இருந்துட்டுருக்காரு. காரணம் அவருடைய உடம்புல தண்ணீர் அப்படிங்கிற ஒன்று இல்லவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ரத்தம் அப்படிங்கிற ஒன்று உடம்புல ஓடாமல் அங்கங்கே கிளாட்டாக இருந்திருக்கு. இவர் கட் பண்ண உடனே ரத்தம் அங்கங்கே கட்டி பிடிச்சிருந்துருக்கு. ஸோ அவர் இறக்கலை. ஸோ இதனால் நம்ம உயிரோடு இருக்கணும்னு விதி சொல்ல வருது. ஸோ நம்ம எந்திரிச்சு முயற்சி பண்ணி நடந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கவும் ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம், சில கிலோமீட்டர் நடந்து போனதுக்கப்புறம் ஒரு செடியை பார்க்குறாரு. ஸோ அந்த செடியை உருக்கி அதில் இருக்கக்கூடிய தண்ணியையும் குடிக்கிறாரு. ஸோ இங்கே செடி வளர்ந்துருக்குன்னா இங்கே எங்கேயோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாரு. தூரத்தில் ஒரு குட்டையை பார்க்குறாரு. ஸோ அவருக்கு வேணுங்கிற தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு பாட்டிலையும் எடுத்து வச்சுக்கிறாரு. அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துடுறாரு. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் அந்த குட்டைக்கு பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. யாரையாவது பார்த்தா நம்ம ஹெல்ப்புக்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருக்காரு. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தூரத்தில் ஆடுகள்லாம் மேய்ச்சிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. ஸோ அப்போ ஆடுகள் இங்கே மேயுதுன்னா யாராவது ஒருத்தர் இங்கே கண்டிப்பாக ஆடு மேய்க்கிறவங்க இருப்பாங்க, யாராவது இங்கே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. ஸோ வேகமாக எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆடுகள் மேயிற இடத்துக்கிட்ட போகிறாரு. அப்போ தூரத்தில் ஒரு குழந்தை ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. ஸோ அந்த குழந்தைகிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கலான்ட்டு வேகமாக போகிறாரு. ஆனால் அந்த குழந்தை வந்து பயந்து ஓடுது இவரை பார்த்த உடனே, ஏன்னா பார்க்க எலும்பு குடும்பம் இருக்காரு. ஸோ இவரை பார்த்த உடனே ஏதோ மிருகம்னு அடிச்சுட்டு அந்த குழந்தை பயந்து ஓடுது. அதுக்கப்புறம் அந்த குழந்தையுடைய காலில் விழுந்து என்னை எப்படியாவது ஒன்று காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கதர்றாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த சிறுமியுடைய தாத்தா பாட்டி இவரை கூட்டிட்டு போய் அவங்க தங்கியிருக்க அந்த குடிசைக்கு வெளியவே தங்க வைக்கிறாங்க. இவருக்கு உணவாக ஆட்டுடைய பாலையே கொடுக்குறாங்க.
அதுக்கப்புறம் அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மொராக்கா மிலிட்ரி கேம்புக்கு போய் இப்படி ஒருத்தர் வந்திருக்காரு, அவருடைய பேர் மௌரோ பிராஸ்பரின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க. இப்போ போலீஸ் வந்து இவர்கிட்ட விசாரிக்கிறாங்க, உங்கள் பேர் மௌரோ பிராஸ்பரியா, நீங்கள் தான் அந்த பாரதார் போட்டியில் கலந்துக்க வந்தவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டவுடன் அவர் ரொம்பவே பதறி போகிறாரு. ஆஹா, நம்ம வேறு யாரோ நாட்டு எல்லைக்குள்ளே நம்ம வந்துட்டு போனிருக்கு, அவ்வளோதான் நம்மளுடைய லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாரு. ஆனால் ஆமான அவர் சொன்னதுக்கப்புறம் அந்த மிலிட்ரி போலீஸ் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இவரை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலையும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. காரணம் என்னன்னா, இவர் காணாமல் போனதுலேருந்து மொராக்கோ கவர்மெண்ட்டுக்கும் இத்தாலி கவர்மெண்ட்டுக்கும் ஒரு சில ப்ராப்ளங்கள் போயிருக்கு. உங்கள் நாட்டுக்கு வந்த எங்கள் நாட்டை சேர்ந்த முன்னாள் போலீஸ் ஆஃபீஸர் காணாமல் போயிட்டாரு, ஸோ நீங்கள் தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தாலிக்கும் மொராக்காவுக்கும் பயங்கரமான பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஸோ அந்த நேரத்தில் மௌரோ பிராஸ்பரி இறந்துருப்பார் தான் நினச்சாங்க. ஏன்னா அவர் காணாமல் போய் கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிடுச்சு, கண்டிப்பாக அவர் இறந்துருப்பார் தான் நினச்சாங்க. அவர் உயிரோட தான் இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மொராக்கா நாட்டுக்கு நிம்மதினே சொல்லலாம். ஸோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. கிட்டத்தட்ட 16 கிலோ வெயிட் அவருடைய உடம்புல குறைஞ்சிருச்சு. அவருக்கு உணவு அப்படிங்கிற ஒன்று வெறும் தண்ணீராக தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா எந்த ஒரு உணவுகளையும் அவருடைய உடம்புல டைஜஸ்ட் பண்ணவே முடியல. ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு அவர் நார்மலான நிலைமைக்கு வருது. சரி, அவ்வளோதான், இதுக்கப்புறம் மாரத்தான்லாம் கலந்துக்க மாட்டாருன்னு நம்ம நினச்சா, ஆனால் அதுக்கு அடுத்த வருஷமே அவர் அதே மாரத்தான் போட்டியில் போய் கலந்துக்கிறாரு. இதே மாதிரி கிட்டத்தட்ட 8 மாரத்தான் போட்டிகளில் கலந்துக்கிட்டு ஒரு சில போட்டிகளை வின் பண்ணவும் செய்கிறாரு. ஸோ இவரோட இந்த சர்வைவர் ஸ்டோரியிலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஒரு மனிதர் ஒரு ஆபத்தான ஒரு சுச்சுவேஷனில் போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களால முடியும்னு கடைசி வரைக்கும் முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக அவங்களால உயிர் பிழைக்க முடியும் அப்படிங்கிறது இவருடைய இந்த கதையிலேருந்து தெரிய வருது. ஸோ இப்படிப்பட்ட மௌரோ பிராஸ்பரியோடைய சர்வைவர் ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ.